தமிழ்நாட்டில் இன்று பிளஸ் டூ தேர்வு தொடங்குகிறது. சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளுடன் இணைகிறார் செய்தியாளர் கீதன். கீதன், பொதுத் தேர்வை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத்தேர்வுகள் இன்று தொடங்க இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் 850,000 மேற்பட்ட மாணவர்கள் பொதுத்தேர்வு எழுத இருக்கின்றார்கள். மற்றும் 3,185 மையங்களில் பொதுத்தேர்வு எழுத இருக்கின்றது. முறைகேடுகளை தடுப்பதற்காக 3,100 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை அரசு தேர்வுகள் துறை செய்திருக்கின்றது. குறிப்பாக வகுப்பர்களை தூய்மை செய்து அந்த நாற்காலிகள் எல்லாம் படுதடைந்த நாற்காலிகள் நீக்கப்பட்டு புதிய நாற்காலிகள் போடப்பட்டு மாணவர்கள் பொதுத்தேர்வு சிரமம் தண்டனை விதிக்கும் அரசு தேர்வுகள் துறை அறிவித்திருக்கின்றது. அதன்படி காப்பி எடுத்தல், ஆள் மாறாட்டம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் 1 முதல் 2 தடையும், அதே போல ஆள்மாறாட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டால் நிரந்தர தடையும் விதிக்கப்படும் என்று ஏற்கனவே அரசு தேர்வுகள் துறை தெரிவித்திருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை 180 மையங்களில் 46,982 மாணவ மாணவிகள் பொதுத்தேர்வு எழுதியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் இருக்கின்றார். மேடம், என்ன மாதிரி ஏற்பாடுகள் நம்ம செஞ்சிருக்கோம் இந்த மாணவிகளுக்காக? மாணவர்கள் மாணவிகள் நல்ல முறையில் எழுதுவதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு தண்ணீர் வசதியிலிருந்து இருப்பிட வசதி மற்ற அனைத்து வசதிகளையும் முறையான முறையில் வசதியாக செய்யப்பட்டுள்ளது. மாணவிகள் எளிமையாக எழுதுவதற்கும் அவர்கள் கழிப்பறையிலிருந்து எல்லா முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏதாவது மாணவிகள் உடல்நிலை குறைவாக இருந்தால் அவற்றிற்கு உள்ள ஏற்பாடுகளையும் எங்களுடைய பள்ளிகள் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பக்காவாக நாங்கள் எல்லாமே உரிய ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மாணவிகளுக்கு தக்க ஒரு அறிவுரையும் வழங்கப்பட்டு தேர்வினை எவ்வாறு அந்த 3 மணி நேரம் எழுத வேண்டும் என்பதை அறிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது எங்களுடைய மாணவர்கள். தொடர்ந்து ஏப்ரல் மாதம் வரை 3 முதல் 3 வரை இந்த பொதுத்தேர்வுகள் என்பது நடைபெற இருக்கின்றது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்று தமிழகம் முழுவதும் பொதுத்தேர்வுகள் என்பது தொடங்க உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி கீதன். தொடர்ந்து பிற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.